வணக்கம். நமது மீடியாவின் செய்திகளுக்காக நான் கஸ்தூஸ்ரீ. இந்தியாவின் முதலாவது உள்நாட்டு தயாரிப்பு பார்வை கடந்த தாக்குதல் விமான ஏவுகணை அஸ்ட்ரா அடுத்த ஆண்டு இறுதி சோதனைக்கு சென்றுவிடும் என தெரிய வருகிறது. இது வானிலிருந்து வானில் உள்ள மற்றொரு இலக்கை நோக்கி ஏவப்படும் ஏவுகணை. எளிமையாக சொன்னால், விமானத்தில் இருந்து ஏவி விமானத்தை வீழ்த்தும் ஏவுகணை. அஸ்ட்ரா ஏவுகணையின் இறுதி சோதனை அடுத்த ஆண்டு இந்திய விமானப்படையின் SU-30 MKI விமானத்தில் பொருத்தப்பட்டு சோதனை செய்யப்படும் என தெரிய வருகிறது. பொதுவாகவே இப்படியான ஏவுகணைகளின் இறுதி சோதனை என்று கூறுவது ஒரு தடவை சோதனை செய்வதுடன் முடிந்து விடுவதில்லை. சில சமயங்களில் இறுதி சோதனையே 20 தடவைகள் செய்ய வேண்டியிருக்கும். செய்து முடிக்க 2 ஆண்டு கூட கால அவகாசம் எடுக்கலாம். ஆனால் அஸ்ட்ரா ஏவுகணையின் சோதனை 2 மாதங்களுக்குள் முடிந்துவிடும் என கூறப்படுகிறது. அதற்கு காரணம் என்னவென்றால், இந்த ஏவுகணையின் வெவ்வேறு பாகங்கள் வெவ்வேறு காரணங்களுக்காக ஏற்கனவே சோதனை செய்யப்பட்டுவிட்டன. அப்படியென்றால் இந்த ஏவுகணையில் பொருத்தப்பட்ட சில பாகங்கள் ஏற்கனவே சோதனை செய்யப்பட்ட வேறு சில ஏவுகணைகளில் உள்ளன. அந்த ஏவுகணைகளின் சோதனை வெற்றி என்றால் இந்த பாகங்களும் வெற்றி என்று எடுத்துக் கொள்ளப்படும். அஸ்ட்ரா ஏவுகணையின் சிறப்பம்சம் என்னவென்றால், இதில் அகச்சிவப்பு தானியங்கி தேடல் சாதனம் ஒன்று உள்ளது. வழமையாக விமானங்களில் இருந்து ஏவப்படும் ஏவுகணைகள் இலக்கின் தேடலை விமானத்தில் உள்ள தேடல் சாதனம் செய்யும். விமானத்தின் தேடல் சாதனம் இலக்கை கண்டுவிட்டால் அந்த தகவல் ஏவுகணைக்கு அனுப்பப்பட ஏவுகணை ஏவப்படும். ஆனால் அஸ்ட்ரா ஏவுகணையிலேயே ஏவல் சாதனம் உள்ளது. இதனால் ஏவுகணையிலேயே தமது இலக்கை தேடி செல்லும் ஆற்றல் உள்ளதால் மற்ற ஏவுகணைகளை விட இதன் தாக்குதிறன் அதிகமானது. அடுத்த ஆண்டு இந்திய விமானப்படையின் பாவனைக்காக அஸ்ட்ரா ஏவுகணை தயாராகி விடும் என கூறப்படுகிறது.